ஹாய் ஹலோ, திஸ் இஸ் மதிவன் ஃப்ரம் இன்ஸ்பார் ரோபோட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டார் கண்ட்ரோல். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்மளோட திங்கர் கேட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் நியூ சர்க்கியூட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்வோ மோட்டார் கண்ட்ரோல். ஸோ அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ போர்டு. ஸோ அட்ரினோ போர்ட்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணி தான் நம்ம சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். தென் ஒரு மைக்ரோ சர்வோ. ஸோ எதுக்காக நம்ம சர்வோ மோட்டர் கான்செப்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, சர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ரோபோட்ஸோட ஹேண்ட் மூமெண்ட், லெக் மூமெண்ட், இல்லை ஒரு ப்ரிசைஸ்டு மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது. அதை வந்து நார்மல் மோட்டரால் முடியாது. நார்மல் மோட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பவர் சப்ளை கொடுத்த உடனே ஓடும், பவர் சப்ளையை கட் ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆகிடும். பட் வேறாஸ் நம்மளோட சர்வோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிசைஸ் மூமெண்ட், ஒரு ஹேண்ட் வந்து ஒரு பொசிஷனில் போய் நிற்கணும்னா அந்த பொசிஷனில் கரெக்டாக அந்த மோட்டரால் நிற்க வைக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்குது. ஸோ கியர் சிஸ்டம், இந்த சர்வோ மோட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் பார்ட் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்குது. சர்வோ மோட்டர்லேயே வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. மைக்ரோ சர்வோ இருக்குது, நானோ சர்வோ இருக்குது, பிக்கோ சர்வோ இருக்குது, அண்ட் லீனியர் சர்வோ இருக்குது. இந்த லீனியர் சர்வோ வந்து லீனியர் ஆக்ஷன் கொடுக்கும், உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மட்டும்தான் மோஷன் கொடுக்கும். ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சர்வோ இருக்குது. இது இல்லாமல் ஏசி சர்வோஸ், டிசி சர்வோஸ்ன்னு செவரல் கிளாசிஃபிகேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற சர்வோ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வோ. ஸோ நம்ம மார்க்கெட்டில் போய் இந்த சர்வோ எப்படி கேட்கணும்னா SG90, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க சர்வோ வந்து பார்த்தீங்கன்னா SG90. சர்வோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா மூணு பின் இருக்குது, ஒன்று சிக்னல், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர், அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இந்த சிக்னல் பின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரினோவில் வந்து இந்த கமாண்ட்ஸை வாங்கி இந்த சிக்னல் பின் வழியாக தான் கொடுக்கணும். தென் பவர் பின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ஓகேங்களா. தென் கிரவுண்ட் பின். ஸோ முதல்ல நான் கிரவுண்ட் பின்ல அர்டினோட கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் பவர் சப்ளை பின் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். இந்த சர்வோ மோட்டர் வந்து 5 வோல்ட்ல ஒர்க் ஆகும். ஓகேங்களா. நான் ஒயர்ஸ் எல்லாம் இப்போ அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் நம்மளோட சிக்னல் பின்னை என்ன பண்ணுறேன்னா அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அனலாக் A0 பின் வழியாக நம்மளோட சர்வோ மோட்டருக்கு கமாண்ட் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகே. ஸோ ரெண்டு பின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சிக்னல் பின்னை வந்து நம்ம வந்து A0 பின்னுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, A0க்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னையே சொன்ன மாதிரி இந்த சர்வோ மோட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸோட ப்ரிசைஸ்டு மூமெண்ட்ஸுக்கு, ஸோ ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பிக் அண்ட் பிளேஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை ப்ரிசைஸ்டாக பண்ணணும்னா நம்ம சர்வோ மோட்டர் பண்ணலாம். இந்த சர்வோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியும். ஒரு 180 டிகிரி மூவ் ஆகணும்னா 180 டிகிரி மூவ் ஆக வைக்க முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலும் இந்த சர்வோ மோட்டரால் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பார்க்கலாம் எப்படி இதை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் கோட் எடிட்டர் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு முதல்ல இந்த சர்வோ மோட்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அதோட லைப்ரரிஸை டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த லைப்ரரிஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் இன்க்ளூட் சர்வோ டாட் ஹச். ஓகேங்களா. அந்த லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே இருக்கணும் அந்த சர்வோ டாட் ஹச். சர்வோவோட ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். ஸோ இந்த லைன் எதுக்காகனா நம்மள வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குது இந்த சர்வோ மோட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லைப்ரரிஸை கால் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த கமாண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், ஆஷ் இன்க்ளூட் சர்வோ டாட் ஹச். அடுத்தது இந்த லைப்ரரியை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும்.
ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சர்வோ ஸ்பேஸ் எஸ், எஸ் எஸ்ஆ இருக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வேரியபிளுக்கான அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான நேம் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிடுறேன், அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் வந்து இந்த சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஓகேங்களா, தென் வாய்ட் செட்டப்புக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்வோ மோட்டர் எந்த பின்னில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கலோ அது டாட் அட்டாச்னு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எஸ் டாட் அட்டாச் எந்த பின்னில் நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நான் இங்கே வந்து ஏ நாட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஏ நாட்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ வாய்ட் செட்டப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வாய்ட் லூப்புக்குள்ளே போகலாம். ஓகே, வாய்ட் லூப்புக்குள்ளே போயாச்சு. இப்போ வாய்ட் லூப்புக்குள்ள இந்த சர்வோ மோட்டர் எந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் நம்ம கொடுக்கணும்னா, சர்வோ தட் மீன்ஸ் நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் ரைட்னு கொடுக்கணும். ரைட்னா எந்த பொசிஷனில், இது வந்து ஒரு அவுட் புட் ஆப்ரேஷன். ஓகேங்களா, சர்வோ மோட்டரை நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண வைக்க போகிறோம். அதனால அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ரைட் தென் ப்ராக்கெட்டில் உங்களோட எந்த ஆங்கிளில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா நம்மளோட சர்வோ மோட்டர் 0 degree இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோக்ராமை கொடுத்துருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிலே கமாண்ட் கொடுத்துருக்கேன் 1 second அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு. ஸோ இது லூப்பில் இருக்கிறதுனால கண்டினியூஸாக அந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வோ மோட்டர் வந்து 0 degree அலைன் ஆகிருக்கு. ஸோ அந்த பொசிஷனை விட்டு மாறவே மாறாது. ஸோ நீங்கள் நவுத்தினாலும் அந்த பொசிஷனை வெளியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதுவும் நார்மல் மோட்டர் மாதிரி தான், பட் ஆனால் ப்ரொவைடட் ஒரு ஃபீட்பேக் சிஸ்டமும் இருக்கும். இப்போ நான் வந்து 90 degree மூவ் பண்ணி பார்க்குறேன், 90 degree மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா, அதை மெயின்டைன் பண்ண வைக்கிறது அந்த ஃபீட்பேக் சிஸ்டமும் அதுக்கப்புறம் ஒரு கியர் சிஸ்டமும் அதில் இருக்கும். ஸோ நார்மல் மோட்டருக்கும் இந்த சர்வோ மோட்டருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் ஒரு க்ளோஸ் லூப் இருக்கிறதுனால எந்த ஒரு ஆங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த ஆங்கிளை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இப்போ 180 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, 180 degree இப்போ நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ 180 degree அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் பண்ணுறோம். அந்த ரோபோட் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராடக்டை பிக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம மூவ்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 200 கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 200 கொடுத்தேன்னா இது வந்து 180 வந்து நிற்குது. ரீசன் என்னென்னா இது 180 degree சர்வோ. ஸோ இந்த சர்வோவால் பார்த்தீங்கன்னா 0 to 180 மட்டும்தான் போக முடியும். ஸோ 360 degree சர்வோஸும் அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 180 degree சர்வோ. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 0 to 180 மட்டும்தான் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன கமாண்ட் கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 0 to 180 ஸ்வீப் ஆப்ரேஷனை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லூப்பில் இருக்கிறதுனால கண்டினியூஸாக 0 to 180 மூவ் ஆகும் பாருங்கள். ஸோ நம்மளோட ஹேண்ட் மூமெண்ட் மாதிரி, ரோபோட்டிக் ஆர்மோட ஹேண்ட் மூமெண்ட் மாதிரி, சரிங்களா. ஓகே ஓகே, நான் திரும்பியும் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஷ் இன்க்ளூட் சர்வோ டாட் ஆஷ்ன்றது லைப்ரரி. ஸோ நம்மளோட ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் சர்வோ மோட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒன்று டிக்ளேர் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் வந்து நம்ம சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டர் எந்த பின்னில் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஏ நாட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த பின்னில் வேணாலும், டிஜிட்டல் அண்ட் அனலாக் பின்னில் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டர் எந்த பொசிஷனில் இருக்கணுன்றதுக்காக நான் ரைட் கமாண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 பொசிஷன்லேருந்து 180 degree வரைக்கும் மாறுற மாதிரி நம்ம வந்து பொசிஷனை செட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சர்வோ மோட்டர் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு டோர் ஓப்பனிங்காக இருக்கலாம், ஒரு சானிடைசர், ஆட்டோமேட்டிக் சானிடைசர் பண்ணலாம், இல்லை வந்து ஆட்டோமேட்டிக் லாக்கர் ஓப்பனிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம், சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.